வணக்கம். சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியினூடாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேர்காணல் பகுதியில் எம்மோடு இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். இந்தியாவில் உள்ள உலக புகழ்மிக்க கலாஷேத்ராவில் முறையாக நடனம் பயின்று பின்னர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முது கலைமானி பட்டம் பெற்றவர். 15 ஆண்டுகளாக இந்தியாவிலே நடன பள்ளியை நிறுவி 100 மேற்பட்ட மாணாக்களை உருவாக்கியவர். 2010 ஆண்டு உலக செம்மொழி மாநாட்டில் இவரின் ஆய்வுக்காக முன்னாள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கருணாநிதியிடம் விருது பெற்றவர். தற்போது கனடாவில் அபிநய க்ஷேத்ரா கல்லூரியின் நிறுவன இயக்குநராகவும் விளங்குகின்ற, 25 ஆண்டுகளாக நடன ஆசானாகவும் நடன கலைஞராகவும் நடன அமைப்பாளராகவும் விளங்குகின்ற நாட்டிய ஜோதி ஸ்ரீமதி கார்த்திகா பார்த்திபன் அவர்கள் தான் இன்றைய குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியை மூடி இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். முதலாவதாக உங்களை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய அனுபவங்கள் இருக்கின்றன. முதலாவது கேள்வியாக, நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களுடைய பாதை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற நடனை துறை சார்ந்த பலருக்கும் அதே போன்று இளைஞர் யுவதிகளுக்கும் பல்வேறுபட்ட பாடங்களை கற்பிக்கலாம். எனவே நீங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றோம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருகோணமலை. என்னுடைய ஆரம்ப கல்வி திருகோணமலை புனித மரியாள் கல்லூரி மாணவி நான். அப்படி அங்கே என்னுடைய உயர்தர கல்வியெல்லாம் நான் முடித்து அதுக்கு பிறகு இந்தியாவில் கலாக்ஷேத்ராவில் என்னுடைய நடன துறை துவங்கியது. அங்கே நான் என்னுடைய டான்ஸுக்காக போயிருந்தேன். நான் பிறகு கலாக்ஷேத்ராவில் நான் படிக்கிற காலத்திலே எனக்கு நிறைய வாய்ப்புகள், நிறைய டான்ஸை இன்னும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேணும், இன்னும் வேறு நோக்கத்தில் போகணும், அங்கே படித்து அதோடு மட்டும் நிற்காமல் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சி பிறகு அங்கே நான் இந்தியாவிலே என்னுடைய இந்த துறைசார் எல்லாம் அங்கே இருக்கிறதால அங்கே என்னுடைய இருக்கலாமென்று என் இருப்பை பதிவு செய்தேன். நான் 15 ஆண்டுகள் அங்கே நான் இருந்தேன். நான் இந்தியாவில் இருக்கிற காலத்தில் என்னுடைய உயர் கல்வி நான் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அதே சமயத்தில் நான் எனக்கண்டு ஒரு நாட்டிய குழு, நடன பள்ளி எல்லாம் நிறுவி இந்தியாண்ட எல்லா அரச முதல்நிலை நிகழ்ச்சிகள் அனைத்து நிகழ்ச்சிகளும் செய்திருக்கிறேன். அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கும் போதே நான் நிறைய வெளிநாடுகளுக்கு என்னுடைய பயிற்சிகள், கருத்தரங்குகள் போன்ற எல்லாவற்றுக்கும் நான் பயணித்திருக்கிறேன். அங்கு நான் என்னுடைய 15 காலம் என்னுடைய துறையில் இருந்து படசாலை நிறுவி எல்லாம் அதில் இருந்து பிறகு அடுத்த கட்டமாக கனடாவுக்கு சென்று இன்றைக்கு கனடாவில் அபிநய க்ஷேத்ர நுண்கலை கூடத்தின் ஆசானாக விளங்குகிறேன். என்னுடைய மாணவர்கள் அங்கேதான் எல்லாரும் இருக்கிறார்கள். சரி, உண்மையாகவே கேட்கின்ற பொழுதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. இலங்கையில் பிறந்து கனடாவில் ஒரு நடன பள்ளியை நிறுவி அங்கு எம்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் பயிற்சி அளித்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக சமூகத்தில் பல இளைஞர் யுவதிகள் திறமையானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இளமறைக்காயாக பல திறமைகள் இருக்கின்றன. அவர்கள் எவ்வாறு தங்களுக்கான சந்தர்ப்பத்தினை அமைத்துக் கொள்வது, அதே போன்று அவ்வாறு திறமையுள்ள மாணவர்கள், குறிப்பாக நடன திறமையில் திறமையுள்ள மாணவர்கள் எவ்வாறு அவர்கள் மிளிர்வது? நல்ல கேள்வி ராஜ். பெரும்பாலும் எங்களோட சமூகம், எங்களோட தமிழ் சமூகத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம் இருக்குது. இந்த கலையை நாங்கள் கலைகளே ஒரு சந்தோஷ கலை தானே. இந்த பரதநாட்டியமாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆர்ட், ஒரு சந்தோஷமான ஒரு கலை. அப்போ அதை படிக்கிற பிள்ளைகள் எங்களை சுற்றி இருக்கிற ரிசோர்ஸ்களையோ எங்களோட வளங்களையோ இல்லை எங்களுக்கு என்னென்ன இன்னும் இருக்குது அதுகளை தேடலோ, நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு எப்படி வந்து எங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ அதுகள் பொதுவாக எங்களோட பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதே நீங்கள் வெளிநாட்டு பிள்ளைகள எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதுகள் முறைகள் வித்தியாசமாக இருக்கும். எங்களோட பிள்ளைகள்கிட்ட நான் இங்கேயும் கற்பிக்கிறதால அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அப்போ நாங்கள் அதையெல்லாம் கொஞ்சம் உடைச்சு கொண்டு நாங்கள் வெளியில் வர வேணுமெண்டா. நாங்கள் இப்போ 2021 ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாமே எங்களோட கைவசம் வந்துட்டது. ஒரு 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 விஷயத்தை நாங்கள் செய்யணுமெண்டா முதல் மாதிரி எங்களுக்கு மேடை கிடைக்கணும், எங்களை யாராவது அழைப்பு விடுக்கணும், எங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குமான்னு நாங்கள் பார்த்து கொண்டிருந்த காலம் போய் நாங்களே எங்களோட பெர்ஃபார்மன்ஸை செய்து யூடியூப்பில் போடுறதோ எங்களுக்கு ஒரு சேனல் உருவாக்குறதோ எங்களுக்கு அண்டு முகநூலில் போடுறதோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் எங்களோட கைக்குள்ளே வந்துட்டது. அதனால் நாங்கள் அதை கொஞ்சம் உடைச்சு கொண்டு எங்களை சுற்றி இருக்கிற அந்த கட்டுகளை உடைச்சு நாங்களும் காலத்துக்கேற்ப இப்படி ஒரு மொபைல் ஃபோன் அப்டேட்டட் வேர்ஷன் அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருக்கோம், அதே மாதிரி நாங்களும் வி ஹாவ் டு அப்டேட் அவர் செல்ஃப் அப்படி வர வேணும். சரி, குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க அந்த வெளிநாட்டு வாழ் இளைஞர்களுக்கும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் இடையிலான நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இலங்கை மாணவர்களை பொறுத்தவரை இளைஞர் யுவதிகள் முக்கியமாக இந்த விடயத்தில் அவர்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த விடயத்தை குறிப்பிட்டு சொல்லுவீர்கள்? ஒரு விடயம் எங்கட இப்போ நான் இந்த நடனத்துறையை எடுத்தனடா, நடனத்துறையிலே இப்போ
ஆரம்ப காலத்தில் நடனம் இருந்ததுக்கும் இப்போ அதுடைய இதுவும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. சாஸ்திரியத்தை நாங்கள் யாரும் உடைக்கலாம், அந்த சாஸ்திரியம் அப்படியே இருக்குது. ஆனால் காலத்துக்கு தக்கன எங்கட இதை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். அது பாட்டுகள் தெரிவாக இருக்கட்டும், ஒவ்வொரு டான்ஸ் செய்கிற முறைகளாக இருக்கட்டும், அப்படி அந்த காலத்துக்கு தக்கன எங்கட புதுவிதமான விஷயங்களையும் எங்கள்கிட்ட இருக்கிற பாடல்களையும் எங்கள்கிட்ட இருக்கிற கவிதைகளையும் நாங்கள் எப்பயுமே இன்னொருத்தரை தங்கி வாழாமலுக்கு நாங்களே எங்கட ஓன் முயற்சிகளை முன்னுக்கு கொண்டு வரணும்ன்றது என் கருத்து. இன்றைய காலத்தில் நிறைய இளைஞர் யுவதிகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம், தங்களிடம் இருக்கின்ற திறமைகளை கண்டறியாமலே விட்டுவிடுகின்றார்கள். ஒருவேளை அவர்களிடம் திறமை கண்டறியப்பட்டால் அதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றன. பலர் கூட நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம், எங்களுக்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை, எங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. இதை சந்தர்ப்பத்தை அவர்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும், தங்களுக்கான வாய்ப்பினை அவர்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும்? நடனத்துறை சார்பாகவும் நீங்கள் கூறலாம், அதே போன்று சமுதாயம் சார்பாகவும் இந்த கருத்தை நீங்கள் கூறலாம். வாய்ப்பு எங்களுக்கு யாரும் தர்றதை விட நாங்கள் எங்களோட வாய்ப்பை உருவாக்க வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாரும் கொண்டு வந்து தட்டில் வச்சு எங்களுக்கு தர்றதில்லை. அது அதிர்ஷ்டவசமாக கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு, பட் எல்லாருமே நாங்கள் எங்களோட வாய்ப்பை உருவாக்க வேணும். ஆரம்ப காலத்துலேருந்து என்ற சின்ன பருவத்துலேருந்து நானாக தான் தேடி தேடி ஒவ்வொன்றை போய் கற்றுக்கொண்டதும், தேடி தேடி என்னுடைய என்ன இதை என்னெல்லாம் எனக்கு இதாக இருக்குது, அதை எப்படி ஷாப்பிங் பண்ணலாம், என்ன இன்னும் நான் எப்படி மெருகூட்டலாம் என்று அப்படி நான் தேட துவங்கினான். அந்த மாதிரி நானும் மாணவர்களுக்கு சொல்கிறது, இப்போ கிட்டடியில் ஒரு 3-4 நாளைக்கு முதல் நான் மாத்தளை தமிழ் பட்டதாரிகள் சங்கத்தால் நடாத்தி ஒரு கருத்தரங்கம் உண்டு, நான் தான் அதுக்கு போயிருந்தேன் நான் ராஜ். அப்போ அந்த மாணவர்களும் அவைகள் கொஞ்சம் பின்தள்ளப்பட்டிருக்க, எல்லாம் பட்டதாரிகள், எல்லாரும் அங்கீகரிக்கப்பட்ட பட்டதாரிகள், ஆனால் தங்களை சுற்றி இருக்கிற தங்களோட திறமையே இன்னும் இனம் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்குள்ளே இருக்கிற அந்த டேலண்ட் எல்லாமே ஒளிஞ்சு அவங்களுக்குள்ளே இருக்குது. ஐயோ இது செய்தால் பக்கம், அது செய்தால் யாராவது என்னையாவது சொல்லிடுவாங்களோ, பயம், இப்படியான விஷயங்கள். நான் என்ன சொல்லுவேன், அதை எல்லாத்தையும் உடைச்சு எங்கட வாய்ப்புகளை நாங்கள் தான் தேடி போனோம். நாங்கள் போட்டு ஒரு இப்போ அதுக்குரிய களம், இந்த காலம் அப்படியான களம், எல்லாம் சோஷியல் மீடியா, யூடியூப், எங்களை யாரும் வந்து பப்ளிஷ் படுத்த தேவையில்லை. எங்களுக்கு எங்களில் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் நாங்கள் அதை போடும்போது சரியான அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப்படும். அப்போ நாங்கள் தான் அந்த வாய்ப்பை தேடி உருவாக்க வேணும். இன்றைய காலத்தில் பல இளைஞர் யுவதிகள் தங்களிடம் இருக்கின்ற திறமையில கண்டறியாமலே விட்டு விடுகின்றார்கள். ஒன்று, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை, அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லி குறை கூறி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே அவர்களிடம் இருக்கின்ற திறமையை கண்டறிந்தும் அதற்கான வாய்ப்பினையும் சந்தர்ப்பத்தினையும் அவர்கள் எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேணும்? எனவே உங்களுக்கு இது சார்ந்த பல அனுபவங்கள் இருக்கின்றன, வெளிநாடுகளிலும் நீங்கள் பயிற்சி பட்டறையெல்லாம் செய்திருக்கிறீர்கள். ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு மாணவர் நடனத்துறை சார்ந்தும் அல்லது சமுதாயத்தில் இருக்கின்ற மாணவர்களும் எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும்? அது கொஞ்சம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒன்று, அவையில் வளர்ந்த ஒரு நாட்டில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா ரிசோர்ஸும் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு, அந்த அரசு அந்த நாடு எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு. 2 அட்வான்ஸாக இருக்கிறாங்களான்னு சொல்லலாம். எங்கட பிள்ளைகள் அதே அட்வான்ஸ், அதே எல்லாம் அவங்களுக்கும் தெரியும், அது எப்படி தேடி போவது, அந்த ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டின்றது, அந்த ஹிடன் நெட்ஒர்க்ன்றது, அதுகளை எப்படி அறியிறது, எப்படி அதுகளை கனெக்ஷன்களை உருவாக்குறதுன்றது கொஞ்சம் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். அப்போ வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள் அந்த அட்வான்ஸாக இருக்கிறபடியாக சரியான கஷ்டம் அந்த பிள்ளைகளுக்கும் படிப்பிக்கிறது. ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி தான் படிக்க வேணும். நீங்கள் எதையும் பார்த்து காப்பி பண்ணிடலாது, இது பண்ணிடலாம். இப்போ அந்த காலம் மாறிட்டுது. காப்பி பண்ணால் உடனே அவங்க சர்ச் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, டீச்சர் இது இந்த இடத்துல நீங்கள் பார்த்ததோ என்று சொல்லி கேட்பாங்க. ஜஸ்ட் நான் சொல்கிறேன். அதனால் நாங்கள் இப்போ பிள்ளைகள் எங்களை விட 2 அட்வான்ஸாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நாங்கள் கற்பித்தலில் இறங்கும் போது எங்களையும் நாங்கள் வளப்படுத்தி கொள்ள வேணும். சமுதாயத்தில் இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது, வெளிநாட்டில் வாழ்கின்ற எம் நாட்டவர்கள் எம்னுடைய கலை கலாச்சாரத்தை விரும்பி காட்பதில்லை, அவர்கள் மேல்நாட்டு மோகம், மேல்நாட்டு நாகரீகத்துக்கு அடிமையாகி எங்களுடைய பாரம்பரியத்தை அப்படியே விட்டு விடுகின்றார்கள். நீங்கள் கனடாவில் இருக்கப்படியால் நிறைய ஆண்டுகள், எனவே எங்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த கலையை விரும்பி படிக்கின்றார்கள் அல்லது நடனத்துறையில் ஆர்வமாக இருக்கின்றார்களா? இந்த கருத்து அப்படியே ஒரு அது அப்படியே ஒரு ஆப்போசிட் தான் அங்கே நடக்குது. ஏனென்றால் நிறைய பேர் இங்கே தாயகத்தில் இருக்கிறவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அந்த மேற்கத்திய மோகத்தில் வாழ்கிறாங்க, எங்கடைய இதை செய்கிறதில்ல. அது அப்படியே முற்றுமுழுதாக பிழை என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வாழ்கிறது கனடா நாடு. கனடா நாட்டில் அரசே எங்களுக்கு வந்து ஹெரிட்டேஜ் மந்த், எங்களுடைய ஒரு ஒரு தை மாதத்தை எங்களுக்கு கண்டு அது ஒதுக்கியிருக்குது. அப்போ அந்த தை மாதத்தில் எங்களோட கலைகள், எங்களோட
கலாச்சாரங்கள், எங்களோட அடையாளங்கள் எல்லாவற்றையும் பாடசாலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் கற்பித்து கொடுக்குறோம். மற்றது தமிழ் வகுப்பு அங்கே மிக முக்கியம். எல்லா பிள்ளைகளுமே தமிழ் படிக்கிறாங்க. அது ஒரு அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமில் ஒரு கிரெடிட் கோர்ஸாக அது இருக்குது. அது ஒரு கிரெடிட் அவங்களுக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு. தமிழ், இந்த பரதநாட்டியம், இந்த கலைகளை படிக்கிற பிள்ளைகளுக்கு அதில் ஒரு கிரெடிட் இருக்குது யூனிவர்சிட்டி போகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பாட்டுகள், பிள்ளைகள் அந்த தமிழ் பண்பாடோட இந்த கலைகளை மட்டும் எடுத்திங்கண்டா, டான்ஸ், பாட்டு, மியூசிக், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய திறமை மிகுந்த டீச்சர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படி பெற்றோர் சரியான ஆர்வம் இந்த கலைகளை கற்பித்து கொடுக்கறதுக்கும் அது பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கும். அதனால் எங்களுக்கு வந்து அந்த சமர் காலத்திலே ஒரு பெரிய ரோட் ஃபெஸ்டிவலே நடக்கும். அந்த ரோடே பிளாக் பண்ணி எங்களோட தமிழர்களுக்கு உண்டான அனைத்து விஷயங்களும், விளையாட்டுகள், எங்களோட சாப்பாடுகள், எங்களோட உணவுகள், அதுகள் தான் எங்களோட அடையாளங்கள். அந்த பாரம்பரிய எல்லாமே எங்களோட கனடா நாட்டிலே இருக்குது. இங்கே கூட நான் தேடுறேன், சில நேரம் சாப்பாடு கிடைக்குது இல்லை, அங்கே அந்த குறையே இல்லை. அவ்வளோ எல்லா விதமான சாப்பாடுகளும் அங்கே எல்லாமே கிடைக்கும். அதனால் நான் அங்கே வாழ்கிறேன்ன்ற ஒரு இது தான். ஆனால் என் தாயகத்தை அந்த அப்படியே துண்டிச்சு நான் வாழ்கிறேன்ட்டு நான் ஒரு நாளும் உணர்ந்ததில்லை. ஏன்னா இஞ்ச எப்படி இருந்தனோ அப்படியே தான் அங்கே இருக்கிறேன் நான். நினைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால அந்த அந்த கருத்து மற்றவங்களோட மனதில் இருந்தாலும் அது தவறு. ஏன்னா அங்கே பிள்ளைகள் எங்களோட சமூகம், எங்களோட தமிழ் சமூகம் அந்தளவுக்கு எங்களோட கலைகளையும் கலாச்சாரத்திலையும் பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கினார். நீங்கள் நடனத்துறை மட்டுமல்லாமல் எழுத்தாளராகவும் அதே போன்று கூத்துக்கலை சம்பந்தமாகவும் அனுபவம் உள்ளவராக இருக்கின்றீர்கள். எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் இந்த கூத்துக்கலையை பயின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் வெளிநாட்டை பொறுத்தவரையில் அதை பயில்வதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள். அதுவும் கனடாவில் ஆர்வமாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் கனடாவில் வசிப்பதால் இது பற்றின விளக்கத்தை உங்களிடமிருந்தே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கூத்துக்கலை கனடாவில் இன்றைக்கு எங்கெண்ட பிள்ளைகள் வந்து அவங்களோட பெற்றோர் தமிழ் பெற்றோர்கள் எல்லாரும் இருந்தாலும் அவங்க அங்கே ஆங்கில மொழியில் தான் அவங்களோட எல்லா கற்பித்தல், அவங்க படிக்கிறது, அவங்களோட ஸ்கூல் எல்லாம் இருக்கும். எல்லாரும் தமிழ் பேசுவாங்க, ஆனால் அந்த தூய தமிழ், ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் எல்லாருக்குமே வரும். ஒரு சில குடும்பங்கள், ஒரு சில பிள்ளைகள் நல்ல தூய தமிழ் கதைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, அங்கே பிறந்து வளர்ந்தாங்க. அப்படியாப்பட்ட பிள்ளைகளையே வச்சு கனடாவில் ஒரு பத்திரிகை இருக்குது, தாய் வீடு பத்திரிகை உண்டு. அவையில் ஒரு அரங்கியல் விழா நடத்துகிற வேலை ஒவ்வொரு வருடமும். அந்த அரங்கியல் விழாவில் மிக மெயினான ஒரு விஷயம் கூத்து. அந்த கூத்துண்ட வடிவத்தையே இன்றைக்கு அரங்கத்துக்குள்ளே கொணந்து, அதன் அமைப்புகளெல்லாம் நவீனத்துக்குள்ளே கொணந்து, அதை இன்றைக்கு ஒரு வேறு லெவலுக்கு ஒரு தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்கி, இன்றைக்கு எல்லாருமே அரங்கியல் விழாண்டா அப்படி வந்து அதை ஒவ்வொரு வருஷமும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை மாற்றியிருக்காங்க கூத்து. சின்ன பிள்ளையில வச்சு, சின்ன பிள்ளையிலே அவங்களே பாடி ஆடி அந்த கூத்து நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. நான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருடமும் நான் அந்த கூத்துக்கு பயிற்சியாளராக இருக்கிறேன். மற்றது இங்கே இலங்கையில் இருக்கிற திருமறை கலாமன்றம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமறை கலாமன்றத்தின் ஒரு கிளை அங்கே இருக்குது கனடாவில். அவர்களும் நிறைய அந்த கூத்துக்கலை, ஏன்னா கூத்துக்கு பேர் போன இடமே திருமறை கலாமன்றம், ஃபாதர் மரிய சேவியர் அவர்கள். அப்போ அந்த அவங்களோட அந்த இதில் இருக்கிற சில பேர் இன்னும் அதை வடிவாக கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அங்கிருந்து அவர்களுக்கூடாக ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினாங்க. மாணவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த கூத்துக்களை இன்னும் கற்றுக்கொள்ளணுமென்ட்டு. அதனால் அது நல்ல விதத்தில் போய்கொண்டிருக்குது. அதுக்கு உண்டான நிறைய மாற்றங்கள் இன்னும் ஃபியூச்சரில் வர்றதுக்கு இருக்குது. அழகியல் கற்கைகளை பயின்றவர்கள் தங்களுடைய தொழில் மேம்பாட்டுக்காக இதை எவ்வாறு அவர்கள் உயர்த்தி கொள்வது, தங்களை சுற்றி இருக்கின்ற வளங்களை அவர்கள் எவ்வாறு முறையாக பயன்படுத்திக் கொள்வது, இந்த வளங்களை பயன்படுத்திக் கொள்வதில் எம் இனத்தை சார்ந்தவர்கள், எம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தவறிழக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஒரு நடன ஆசிரியராக, ஒரு விரிவுரையாளராக உங்களுடைய கருத்தையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் இங்கே இருக்கிற பிள்ளைகளை மட்டும் இப்போ பார்த்து அவங்களோட நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறதால எங்களோட தாயத்தை மட்டும் நான் நோக்கி பார்க்குறேன். நிறைய பிள்ளைகள் ஒவ்வொரு எங்களோட மாகாணத்துக்கு தக்கன, எங்களோட ஜாழ்ப்பாணமாக இருக்கட்டும், மிஞ்சால பக்கம், மலைய பக்கமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை சூழல் அமைப்பும் அவங்களோட அந்த முறைகளும் வித்தியாசப்பட்டிருக்குது. அப்போ கொழும்பு பகுதிகளில் இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் மோர் அட்வான்ஸாக இருப்பாங்க. இப்போ வர்ற ஜெனரேஷன், நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன்னு சொன்னால்,
எங்களோட வளங்கள் எங்களை சுற்றி இருக்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ண வேணும். இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கண்டா யூனிவர்சிட்டியிலே பல்கலைக்கழகங்களில் இப்போ நான் அதுக்குள்ளே போய் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கொழும்பு யூனிவர்சிட்டியில். அப்போ எனக்கு தெரியுது அதுக்குள்ளே நிறைய வளங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நாங்கள் போய் தேடி உபயோகப்படுத்துறது இல்லை. ஏன்னா நாங்கள் போனோமா படித்தோமா வந்தமாண்டு மட்டும் இருந்தால் கஷ்டம் அது. அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் தான் தேடல்களை இன்னும் கூட்ட வேணும். எங்களை சுற்றி பிறகு அடுத்த கட்டமாக எப்படி எங்களோட கலைகளை கொண்டு போகிறதுக்கு என்ன இருக்குது, நாங்கள் மற்ற உலகளாவிய எவ்வளோ விஷயங்கள் எவ்வளவு இந்த கலைத்துறை சம்பந்தமாக நடந்து கொண்டிருக்கு, நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த மாற்றங்கள் என்ன அதுகள் என்னன்னு தேடி தேடி நாங்கள் கற்று எங்களோட நாலேஜை வளர்க்குறதோடு இல்லாமல் அடுத்த எங்களோட சந்ததிகள் வரும்போது ஓ டான்ஸை படித்தா ஒன்றும் இல்லை, பாட்டை படித்தா ஒன்றும் இல்லை, டாக்டர் இன்ஜினியர்ஸுக்கு இருக்கிற அந்த ரெக்கமெண்டேஷன் இது வந்து எங்களுக்கு இல்லைன்னு இந்த கேள்வி எனக்கு வந்தது. நான் அந்த பட்டதாரிகளை காண போகைக்குள்ள அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு இருக்கிற இது ஏன் எங்களுக்கு இல்லை, ஏன் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அந்த இடத்தை தேடி உருவாக்க இல்லை, நாங்கள் எங்களுடைய இதுகளை அறிஞ்சு கொள்ள இல்லை, அதுதான் காரணம். அப்போ அதை நீங்கள் அறிந்து எங்களோட விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டு வரணுமெண்டா சரியான வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி இல்லாட்டி நாங்கள் உருவாக்குவோம். இல்லை ஒரு ஹை 30 பிரியோசனம் பேர் எல்லாரும் சேர்ந்தால் அத்தனை பேரும் சேர்ந்தால் நல்ல விதத்தில் நல்ல விடயங்களை உருவாக்கலாம். ஏன்னா எங்களோட கையில் இருக்கிறது பெரிய சொத்து கலை. ஒரு ஒரு கலையாளத்தான் ஒரு சமூகத்தின் மாற்றத்தை கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் மெசேஜை நீங்கள் சொல்லக்குள்ள அது ரீச் ஸோ ஃபாஸ்ட், அதனால் அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மீடியா எங்களோட கையில் இருக்குன்னு சொல்லலாம் கலை. அப்போ அதை நாங்கள் சரியான விதத்தில் அதன்ற தேவை கருதி அதன்ற வளங்களை பயன்படுத்துறதுக்குள்ள எங்களோட இது சரியாக இருக்குமன்றது என்ற கருத்து. ஒரு கலையினை நாங்கள் முறையாக கற்பதன் மூலமாக ஒரு சமுதாயத்தையே நாங்கள் மாற்றி அமைக்கலாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இன்று பலர் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே எம் நாட்டு கலை, எம் நாட்டு பாரம்பரியம், எம் நாட்டு கலாச்சாரத்தை நாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இலங்கையில் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருந்தாலும் அதற்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக நீங்கள் விளங்குகின்றீர்கள். இவ்வளவு நேரமும் சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் மூலம் இணைந்து கொண்டமைக்காக நாட்டிய ஜோதி ஸ்ரீமதி கார்த்திகா பார்த்திபன் அவர்களுக்கு குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி சார்பாக எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. மற்றும் ஒரு சக்தி டிவியின் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் விடைபெறுவது ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.